உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த நண்பர்களே, நேற்று இரவு முழுக்க தூக்கமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்தளவு ஒரு செய்தி நமது உள்ளத்தை துளைத்து கொண்டிருந்தது. காரணம், அந்த நபரை நாம் அக்டோபர் 7 பிறகு அதிகமாக நேசித்தோம். நேசத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு அவர் இல்லைங்கிற செய்தி கேள்விப்படக்கூடிய சமயத்தில் உள்ளம் வலிக்கிறது, கண்கள் கலங்குகின்றது. அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆமாம், நேற்றைய தினம் ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி மற்றும் மிக அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய மற்றும் ஈரானுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானுடைய எஃப்எம் ஃபாரின் மினிஸ்டர் அமீர் அப்துல்லா அவருடைய மரண செய்தி தான் இன்றைய காலை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்ற சொல்லக்கூடிய சிறப்பு இராணுவ படை மற்றும் ஈரானுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொல்லிருச்சு. இந்த ஃப்ளைட் கிராஸ், இந்த வானிலை மோசமாக இருந்த நிலையில் இந்த விமான விபத்துக்குள்ளானதில் கிட்டத்தட்ட 9 நபர்கள், முக்கியமான நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெயரையே முழுமையாக இன்றைக்கி பெயர் பட்டியலே வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த இழப்பு என்பது ஈரான் மக்களுக்கு மட்டும் கிடையாது, சர்வதேச உலகளவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீதியையும் நியாயத்தையும் ஒரு சமூக மாற்றத்தையும் ஒரு நன்மைக்கான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடக்கூடியவரையும் விரும்பக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இழப்பாக காணப்படுது. காரணம், இப்ராஹிம் ரைசி சும்மா உன்னவருடைய இந்த பதவிக்கு வரல, அயராது உழைத்தார், மார்க்க பற்றோடு நடந்தார், இஸ்லாமின் மார்க்கத்தில் ஊன்றி திளைத்து நின்றார். குறிப்பாக சியாசனி என்ற அந்த பிரச்சனைகளை களைந்து அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் சமூகம் முன்னேற்றம், மத்திய கிழக்கில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவுடைய டாமினேட் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக செயல்பட்டவர் தான் இப்ராஹிம் ரைசி. 2001 நடந்த எலெக்ஷனில் அவர் வின் பண்ணுறாரு. வின் பண்ணி கிட்டத்தட்ட 63% ஓட்டை பெற்று மிகப்பெரிய அளவில் செயல்பட்டார். ஸோ என்னதான் இவர் அதிபராக இருந்தாலும் ஆயத்துல்லா கொமேனியுடைய பாதுகாவலராகவும் இவர் காணப்படுறாரு. முன்னாடி இவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் நீதித்துறையில் பல்வேறு விஷயங்களில் செயல்பட்டு பல்வேறு ஆக்கப்பூர்வமான வேலைகளையும் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்டவருடைய மரண செய்தி என்பது தான் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக உள்ளளவு மிகப்பெரிய மனம் வேதனை அடைந்து கொண்டே இருக்கிறது. இருந்தபோதும் இதை பார்க்கக்கூடிய ஹமாஸுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாமே இன்றைக்கி செய்தி எப்படி வெளியிடுறாங்கன்னா, அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த சோனத்தை கொடுத்து விட்டான், அல்லாஹ் அவருக்கு சோனத்தை கொடுக்க வேண்டும், நிச்சயமாக அவர் தியாகி ஆகிவிட்டார், சஹீதுகள் என்றைக்குமே மரணிக்கக்கூடியவர்கள் கிடையாது, சஹீதுகளுக்கு மரணம் கிடையாது, அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தியை அவர்களுடைய ஈமானுடைய நிலைப்பாட்டிலிருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதே நிலைப்பாட்டை தான் நாமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். பொதுவாக ஷஹீத் என்று சொல்லக்கூடியது என்பது பொதுவான வார்த்தையில் சொல்லணும்னா அது வீர மரணம்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய பார்வையில் பார்த்தீங்கன்னா இறைவனுக்காக இந்த சமூகத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்யக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னென்னா சோனம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்கள்கிட்ட நான் ஒரு வியாபாரத்தை சொல்லிட்டா, ஒரு வியாபாரத்தை நான் கற்றுக் கொடுக்கட்டா. இந்த வியாபாரம் எப்படின்னா, எனது பாதையில் இறைவனுக்காக உங்களது உடலையும் பொருளையும் உயிரையும் நீங்கள் தியாகம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இதற்கு பகராக நான் சுவனத்தை தருகின்றேன் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் குர்ஆனில் வாக்குறுதி கொடுக்குறான். ஸோ இந்த வார்த்தை எடுத்து தான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கூடிய பல்வேறு மாற்றங்களுக்கு போராட்டங்களுக்கு முக்கிய அடிப்படை காரணம் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான். இந்த வசனத்தை பல நபர்கள் கிறுக்குகள் மென்டல்கள் என்ன பண்ணுன்னா தீவிரவாத வார்த்தையாக பார்க்கும். ஆனால் எங்கு புரட்சி நடக்கிறதோ, எங்கு ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கு நசுக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல ஒரு இஸ்லாமன் வெகுண்டிருந்து போராடுறான் அப்படின்னா அவன்தான் போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராளியாகவும் அவன் இறந்தால் அதற்கான ஷஹீத் என்ற அந்தஸ்தும் கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஈரானுடைய தலைவராக கூடிய இப்ராஹிம் ரைசி, அமீர் அப்துல்லா, இன்னும் கூட இருந்த 9 நபர்களுடைய நீயத்து என்னென்னா, நாம் நிச்சயமாக அக்டோபர் 7 இவருடைய உறுதியான நீயத்து விடுதலை பலஸ்தீனை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த மக்களுக்கான சுதந்திர நாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தங்களது செயல்பாட்டில் இருந்திருக்கிறாங்க. அந்த நீயத்தின்பது அவருடைய கல்வியில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் அஜர்பைஜான் போயிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் நடந்த இந்த விமான விபத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு இறைவன் உயர்ந்த சோனத்தை கொடுக்க வேண்டும், ஷஹீதுகளாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக அவர் வந்து இந்த அஜர்பைஜான் அந்த அணை துறக்கப்பட்டு பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டு விட்டு அங்கிருந்து வருவதற்கு முன்னாடி அந்த மாலை நேரத்தில் இறுதியாக ஒரு புகைப்படம் எடுக்கப்படுகிறது. அந்த புகைப்படத்தில் கிட்டத்தட்ட 9 நபர்கள் கலந்துக்கிறாங்க, அதுதான் இறுதியாக எடுக்கப்பட்ட புகைப்படம். ஸோ இந்த புகைப்படம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது.
மேலும் கூடுதலாக இவங்களுடைய இறப்புக்கு இந்திய தலைவர் மோடி நேற்று வந்து அவர் உயிரோடு வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறேன்னாரு. இன்னைக்கு இறந்ததற்கான ஒரு மனதார ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கிறார். இன்னும் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய எகிப்து, ஜோர்டானு, லெபனானு, சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் போன்ற பல நாடுகள் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த நேற்று அந்த இரவு முழுக்க தேடுதல் பணியில் பெரிய அளவில் உதவுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, நட்பு நாடாக நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய ரஷ்யா. ரஷ்யா உடனடியாக பல்வேறு போர் விமானங்கள் மற்றும் இந்த போர் பயிற்சி பெற்று மற்றும் இது போன்ற மலைப்பகுதிகளை தேடக்கூடிய ரெஸ்கியூ டீமையும் அனுப்பிச்சு. ஸோ இப்போ கிடைத்த சமீபமாக கிடைத்த ஃபுட்டேஜில் நம்ம யாரை பார்க்க முடிஞ்சுன்னா, அந்த ஜனாசாக்களை அடிபட்டு இறந்த ஜனாசாக்களை எடுத்து வரக்கூடியவர்கள்லாம் ரெட் கிரசன்ட்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய ஒரு மருத்துவ குழு மீட்பு குழுவாக காணப்படுது. ஸோ இவங்க தான் நேற்றுலேருந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரெட் கிரசன்ட் கூட தான் சொல்லப்போனால் துருக்கியுடைய படைகளும் தேட ஆரம்பிச்சிச்சு, அதே மாதிரி ரஷ்யாவுடைய படைகளும் தேட ஆரம்பிச்சிச்சு. சொல்லப்போனால் நேற்று இரவு முழுக்கவே அந்த பனிமூட்டம் சூழ்ந்த அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேட ஆரம்பித்து இறுதியாக இன்றைய காலையில் தான் இவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்திருக்கு. ஸோ இவருடைய செய்தி கேள்விப்பட்ட பின்னாடி ஈரானுடைய மக்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இரவெல்லாம் துவா செய்ய ஆரம்பித்தாங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கெலாம் அழுதுட்டு இருக்காங்க, மிகப்பெரிய உள்ள சோகத்தில் இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த சோகம் நம்மளையும் தாக்குது. கடல் கடந்து இவ்வளவு தொலை தூரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கு இவரை குறித்த கவலை இருக்குன்னா, ஒரே காரணம், அவர் ஒரு முஸ்லீம் என்பதை தாண்டி அவர் ஒரு சமூக போராளியாக இருந்திருக்கிறாரு. விடுதலை பலஸ்தீனுடைய வெற்றியின் விஷயத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை அடைஞ்சு செலுத்தியிருக்கிறாரு. இறைவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கி அவர் வந்து தனது சகித அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி கிடைத்த தகவல் அடிப்படையில் யார் யார் இறந்திருக்காங்கிற ஒரு பெயர் பட்டியல் வருது, அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஈரானுடைய இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் ஆயத்துல்லா சையது இப்ராஹிம் ரைசி அல் சதாதி முழு பேர் அதுதான். இரண்டாவது ஆயத்துல்லா சையது முகமது அலி அல் ஷாஹிம். மூணாவது டாக்டர் ஹுசைன் அமீர் அப்துல்லா. நாலாவது டாக்டர் மாலிக் ரஹமத். ஐந்தாவது சர்தார் சையது மஹதி மௌசி. ஆறாவது அன்சார் அல் மஹதி கர்ஃப். இவருக்கு அடையாளம் தெரியல, இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணல. ஃப்ளைட் அந்த பைலட் ஓட்டக்கூடிய பைலட் இறந்துருக்கிறார், அவருக்கும் அடையாளம் தெரியல, பேர் யார் என்னன்னு தெரியல. விமான அந்த ஃப்ளைட்டுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர் அவருடைய அடையாளம் தெரியல. குருசேவி என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர், அந்த விமான தளத்துக்குள்ளே இருக்கிற செயல்பாட்டாளர், இவரும் அடையாளம் தெரியப்படலை. ஸோ கிட்டத்தட்ட 9 நபர்கள், இதில் 2 நபர்கள் தான் இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லா, பாக்கி மீதம் இருக்கக்கூடிய 7 நபர்கள் உதவியாளர்களாகவும் செயல்பாட்டாளராகவும் முக்கிய அதிகாரிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விபத்து இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படக்கூடிய இதே சூழலில் நமக்கு கிடைத்த பல தகவலின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில், ஒருவேளை இன்கேஸ் அமெரிக்காவுடைய திட்டமாக இருந்து அது இஸ்ரேலுடைய மொசாது நிறைவேற்றிருச்சோ அப்படிங்கிற ஐயங்களும் சந்தேகங்களும் எழுந்து கொண்டு தான் இருக்குது. காரணம், நீங்கள் ஈரானுடைய முக்கிய தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் என்பது அமெரிக்கா கைவசம் இருந்துச்சு. அதனால தான் 2020 நினைக்கிறேன் கசம் சுலைமானி அவர்களை வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சிச்சு. ஸோ அதற்கப்புறம் பல முயற்சிகள் பண்ணுச்சு. தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிரியாவுடைய டெமாஸ்கஸில் இருந்த முக்கிய ஈரானுடைய தலைவர்கள் மேலே தாக்குதல் நடந்துச்சு. இந்த தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு இராணுவ உதவி தளவாடங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தவர்கள், அதே மாதிரி நியூக்ளியர் இருக்குல்ல அணு ஆயுதம், இதை தயாரிக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் சில இடங்களில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி பல சில வருடங்களுக்கு முன்னாடி கொலை செஞ்சிருக்கு அந்த டீமில் இருந்தவங்களையும். ஸோ எந்த கட்டத்தில் அடிபட்டாலும் ஈரானுடைய தலைவர்கள் மீண்டெழுங்கிறாங்க, அடுத்த தலைவர் உருவாகிறாரு, ஈரான் அதே புத்துணர்ச்சியோடு வருது. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய சமயத்தில் கசம் சுலைவானி நியூக்ளியர் கண்டுபிடிக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை கொலை செஞ்சிருக்குது, இராணுவ உதவி செய்யக்கூடியவர்களை கொலை செஞ்சிருக்கு. அந்த வரிசையில் தான் இன்னைக்கு சுப்ரீம் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லாவை கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இன்னைக்கு பல நபர்கள் வைக்கிறாங்க. இது ஐயம் தான், உறுதி செய்யப்படலை. ஸோ இந்த பார்வையில் பார்க்க முடியுது, இதற்கு அமெரிக்கா பயன்படுத்துது மொசாத் என்ற அமைப்பை கூட இருக்கலாம் அப்படிங்கிறதான் காரணமாக இருக்குது. ஏன்னா இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயற்கை பேரிடை காரணமாக, இயற்கை பேரிடர் அதாவது அந்த வானிலை என்பது ஒரு பேரிடராக தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த வானிலை மோசமாக இருந்தனால தான் இந்த ஃப்ளைட் கிராஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தி. இப்போ சமீபமாக அந்த இடத்த நெருங்கிட்டாங்க. ரெட் கிராஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஜனாசாக்கள் 9 நபர்களுடைய உடல் எல்லாமே மீட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுட்டு இருக்கிறாங்க. ஜனாசாக்கள் விரைவாக ஈரானுடைய தெஹரானுக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி பல தலைவர்கள் வந்து ஆறுதல் செய்தியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட வேலையில் தான் நம்ம அந்த சந்தேகத்தை அழுத்தமாக வைக்கிறோம். மேலும் கூடுதலாக 2 விஷயங்கள் இங்கே நான் சொல்லியே தீரணும். முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இஸ்ரேலுடைய முக்கியமான நகரங்களில் ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லா இறந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு இந்த லூசு பையில கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த ஈரானுடைய தலைவருடைய இறப்புக்கு பக்லாவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜிலேபி போல ஒரு இனிப்பு பதார்த்தம், இந்த பக்லாவாவை என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டில் கொண்டு போய் காரில் வரக்கூடியவனுக்கு அங்கங்கே போகக்கூடியவனுக்கு அந்த உணவுகளை கொடுத்து நம்மளுடைய எதிரி வீழ்ந்துட்டான், ஒரு தீவிரவாதி இறந்துட்டான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இஸ்ரேலுக்குள்ள
கொண்டாடிட்டு இருக்காங்க ஜியோனிச தீவிரவாதிகள். மறுபக்கம் அமெரிக்காவுடைய குடியரசு கட்சியை சார்ந்தவர்கள் செனட் உறுப்பினர்கள் எல்லாமே இன்னைக்கு இது ஒரு வாழ்த்து செய்தியாட்ட எக்ஸ்ட்ராத்தில் போடுறாங்க. குடியரசு கட்சியுடைய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் சிக்லிகர் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு, நிச்சயமாக ரைசியுடைய ஒரு மரணம் என்பது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அமைதி. ஈரான் மக்கள் வந்து ரைசி வீழ்ந்த பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தீவிரவாத சிந்தனையிலிருந்து நாட்டை மீளெழுச்சியாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை சொல்லி, இப்ராஹிம் வந்து இப்ராஹிம் ரைசி அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பின்னாடி இந்த தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் என்பது ஒரு கழகம் என்பது அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஒப்பீடை கூட அமெரிக்காவுடைய தலைவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் சொல்றாங்க, இப்ராஹிம் ரைசி மரணம் என்பது இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தியாக காணப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களையும் இன்னைக்கு அமெரிக்காவை சார்ந்த செனட் உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அமெரிக்கா சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கு சில நபர்கள். மறுபக்கம் இஸ்ரேல இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகள் சந்தோஷத்தை இனிப்பு கொடுத்து வரவேற்றுட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த நிலைப்பாட்டை நம்ம எப்படி பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னா, இவருடைய மரணத்துல பல நபர்கள் சந்தோஷம் அடைறாங்கன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய ஈனப்பிரிவையா இருப்பாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் விடுங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஜியோனிச தீவிரவாத சிந்தனை கொண்ட முஸ்லீம் வெறுப்பு சிந்தனை கொண்ட கயவர்கள் இன்றைக்கி வந்து வாழ்த்துச் செய்தியை கொடுக்குறாங்க. நமது வீடியோக்களை கீழே வந்து மகிழ்ச்சியை தெரிவித்து ஒரு தீவிரவாதி இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக இவர்கள் அயோக்கியர்கள், ஒரு சிறந்த மனிதரை தீவிரவாதி என்று சொல்லக்கூடியவர்கள் மனநோயாளிகள் மிருகங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இஸ்ரேலிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய முன்னாள் இஸ்ரேலிய போர் மந்திரி மோஷோ யாவ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு நெத்தன்யாகுவ கடுமையான முறையில் சாடி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நெத்தன்யாகுவின் அரசாங்கம் இன்று வரை போரை நிர்வகிக்க தகுதியற்ற முறையில் செயல்படுது. அரசாங்கம் காசாவில் பணைய கைதிகளை பலி கொடுக்கிறது. தெற்கு மற்றும் வடக்கு இஸ்ரேலியர்களை கைவிட்டது. ஐடிஎஃப் வீரர்களை இலக்கு இல்லாமல் போருக்கு அனுப்புகிறது மற்றும் பாதுகாப்பு, பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு மற்றும் சர்வதேச உறவுகளின் சீரழிவுக்கு ஒரு வழிவகுத்திருக்கு. ஸோ ஆட்சியை தொடர அரசாங்கத்திற்கு ஆணை இல்லை, மாற்றத்திற்காக நாங்கள் வீதியில் இறங்குகின்றோம். சொன்ன நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய போர் மந்திரி, முன்னாள் மந்திரி மோசோ யாலன் என்று சொல்லக்கூடிய நபர். ஸோ இவர் இந்த அளவு காட்டமாக சொல்கிறாருன்னா, நெத்தன்யாகுவுடைய செயல்பாடு மிகவும் கொடூரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இன்னும் வரக்கூடிய செய்திகள் வழியாக மிக ஆழமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விமான விபத்து, ஹெலிகாப்டர் விபத்து என்பது எதர்ச்சியாக நடந்து வானிலை பாதிப்பால் நடந்து ஒரு விபத்தாக இது பார்க்கப்படுகிறதா, இல்லை திட்டமிட்டு இவர் கொலை செய்ய வேண்டும் என்று இடப்பட்ட ஒரு பிளானா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானிங் மர்டர் அப்படிங்கிற விஷயத்தை இனி வரக்கூடிய செய்தியின் வழியாக தான் பார்க்க முடியும். இது சம்பந்தமாக ஈரானை தாண்டி நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் விரைவில் இதை கண்டுபிடிப்போம், இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், ஒருவேளை இஸ்ரேலுடைய மொசாத் இது பண்ணியிருந்துச்சுன்னா எங்களுடைய எதிர்வினை மிகவும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கூட இன்னைக்கு ரஷ்ய தலைவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்தளவு இன்னைக்கு விஷயங்கள் என்பது ரொம்ப தீவிரமாக முறையில் போயிட்டுருக்கு. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.